அக்யஸ்ரீ சித்த மருத்துவ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்கும் தொகுப்பு மஞ்சள் நீராட்டு விழா எதற்கு, ஆன்றோர்கள் என்ற சான்றோர்கள் அதாவது முதியோர்கள் சொன்ன வழிமுறைகளும் அதற்கான அறிவியல் காரணங்களும் சித்தர்கள் முறையும் இந்த பதிவில் பார்க்குள்ளோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் பண்ணுங்கள். சித்தடி போட்டி சிவனடி போட்டி அடியேன் வாக்கு ஆண்டன் வாக்காக அமைய இந்த தொண்ணூத்தில் வேண்டி வணங்கி நிற்கின்றேன். நம் மஞ்சள் நீராட்டு விழா செய்வதற்கான காரணங்களை இந்த பதிவில் விளக்கமாக பார்க்கலாம். கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் என்னென்ன. அதாவது ஒரு பெண் ருது அப்படிங்கன்னா அந்த வயசுக்கு வரும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு வகையான அழுத்தங்கள், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷ ஆகிட்டான்னு சொல்லுவாள். என்னன்னு கேட்டிங்கன்னா அது வரலும் நம்மளுக்கு குழந்தையாக இருக்காங்க, அதாவது 13 வயசு 14 வயசு ஆனாலும் அந்த குழந்தை நிலையை தான் நம்ம வளர்க்குறோம் பேணி காலத்து. அந்த குழந்தை நிலையிலேருந்து அந்த உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இதுக்கு ஒரு சிலர் சொல்கிறான் அது நாமளாவே நம்ம உடம்புல ஏற்படுற மாற்றம், அதுக்கெல்லாம் எதுவும் பூஜை பண்ண தேவையில்லை, பரிகாரம் பண்ண தேவையில்லை அப்படிலாம் சொல்கிறான். அது இல்லாமல் ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது 360 டிகிரி பூமியோட சுழற்சி 360 டிகிரின்னு சொல்கிறான். அந்த 360 டிகிரியில் பூமத்திய ரேகை, கடக ரேகை, வட அச்ச ரேகை, தென் அச்ச ரேகை அப்படின்ட்டு 4 ரேகைகள் பிரிக்கப்படுகிறது. அந்த 4 ரேகை 360 டிகிரி டிவிஷன் பண்ணும்போது 12 பாகமாக, அதாவது நீள்வட்ட பாதையில் உள்ள அந்த பூமியை 4 பாகமாக பிரித்து 7 கோடாக, அதாவது மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ பார்த்தா 12 பாகங்களாக பிரிக்கப்படுது. இந்த 12 பாகமும் ஒரு ராசிக்கு 30 டிகிரி அப்படின்றது பிரிக்கப்படுகிறது. இது சாஸ்திரம் இல்லை, சயின்ஸ். அந்த வரிமுறையில் நம் பிறக்கும்போது நம் ஜாதக நிலையை பொறுத்து அவருடைய செயல்பாடு முறைகிறது. அதுபோல் ஒரு பெண் ருதுவாகும் நேரத்தை வைத்து அவர்களுக்கு மாமா, அது தாய் மாமன் எப்படி இருப்பார், தந்தை எப்படி இருப்பார்கள், அதே மாதிரி அந்த பெண்ணுடைய புத்திர பாக்கியம், அதாவது பார்த்தீங்கன்னா முதலில் அந்த சிறு குழந்தையாக இருந்து பெரிய மனுஷி அப்படின்னு சொல்கிறார், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பதவி பரிமாணம் செய்யக்கூடிய காலம் இந்த ருது அப்படிங்கிற வயசு வர்றது. அந்த காலத்தில் அந்த பெண்ணுடைய ஆக்டிவேஷன்ஸ், அதாவது கேரக்டர் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பழக்க வழக்கங்கள், அதுக்கு முன்னாடி பார்த்தா குழந்தை மாதிரி எங்கே பார்த்தா சுற்றிட்டு இருப்பாள், ஆனால் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து சாதுவாகிடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்தா அவ்வளோ சேட்டை பண்ணுவாள், ஆனால் இந்த ருது என்கிற வயசு வந்தாலே அடங்கி போயிடுவாங்க. ஏன்னு இது வந்து மற்றவங்க அடங்கி போகிறோன்னு தன்மை மட்டும் இல்லை, அது உடல் ரீதியாகவே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படின்ட்டு சொல்லலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ருது ஆகும் போது மஞ்சள் தண்ணி, அதை பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு ஊற்றுற, 5 நாள் கழிச்சு ஊற்றுறேன்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் ஏன் அந்த 3 நாள் 5 நாள் கழிச்சு சொன்னாங்கன்னா இந்த ருது ஆகின நாள் செவ்வாய்க்கிழமை இல்லை சனிக்கிழமை அது மாதிரி நாள்னால் திரும்ப திரும்ப செய்கிறதுன்னு சொல்லுவாள். அதாவது சனி செவ்வாய் மங்களவாரம் உண்டு செவ்வாய்க்கிழமை இருக்குது, ஆனால் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயங்களை வந்து செவ்வாய்க்கிழமை செய்யலாம். அப்போ செவ்வாய்க்கிழமை ருதுவானால் செவ்வாயிலிருந்து 3வது நாள் வேலைக்கிழமை வந்து தண்ணி ஊற்றலாம்ன்ற வழமை கொண்டு வந்ததை தவிர எல்லாருமே 3வது நாள் தான் ஊற்றணுன்றது அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ருதுவான, அதாவது அந்த வயசுக்கு வந்த அன்னைக்கே வந்து ஜலம் கொட்டுறது விசேஷம். அது எப்படின்னா மஞ்சள் நீர், மஞ்சள் நீர் வந்து இயற்கையாகவே அந்த பெண்ணோட உடல்லேருந்து அந்த மாதவிழா காலத்திலே ஏற்படக்கூடிய இரத்த போக்கின் காரணமாக உடலில் சோர்வும் அதே மாதிரி மன அமைதி குன்றியும் அந்த இரத்த போக்கின் காரணமாக வெளியே இருந்து கெட்ட வைரஸ்கள் உடலை தாக்கக்கூடிய அமைப்பானது இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தண்ணி வேப்பிலை தண்ணி வந்து குலதெய்வத்தை வேண்டிட்டு ஜலடை வச்சு கூட்டுவாள். அது மாதிரி பார்த்தோன்னா இப்போதைக்கு நிறைய பேர் பண்ணுறதில்லை, அதாவது பார்த்தோன்னா அப்பா அம்மா வச்சே மட்டுமே தண்ணி ஊட்டிட்டு எனக்கு வசதி இல்லை, அதாவது கல்யாணத்துக்கு முந்தின நாள் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறான். அதே மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா பெருசாக செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம் மனதை பொறுத்தது. அதாவது அந்த காலத்தில் இந்த மஞ்சள் நீராட்டு விழா வந்து மண்டபம் வச்சு இதெல்லாம் ஏன் பண்ணால் பெருசாக வந்து எல்லோரும் கூட்டி ஏற்படுனா, அதாவது தாய் மாமா வந்து மாலை போட்டால் தான் மஞ்சள் நீராட்டு விழா பண்ணணும்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணாகப்பட்டது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயசு 17 வயசு தான் இந்த மாதவிழாய் வந்து ஏற்படும். அந்த காலகட்டத்தில் அந்த பெரிய மனுஷி அதாவது கல்யாணத்துக்கு தயாராகிட்டா அப்படின்னு சொல்லுவாள், அதுதான் பெரிய மனுஷின்னு சொல்கிறோம். அப்போ கல்யாணம் ஆக தயாராகிட்டா சொந்த தாய் மாமங்கள், அத்தை பையன், மாமா பையன் இந்த மாதிரி உறவு முறைகள் உள்ளவங்களை கூப்பிட்டு விசேஷம் பண்ணுவாள். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உறவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பெரிய மனுஷன் ஆகிடுச்சு, அதாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டதுக்காகத்தான் அந்த காலத்தில் பெரிய மண்டபங்கள் வைத்து பூ அலங்காரங்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் ஐதீக முறையில் இந்த மஞ்சள் தண்ணி கூட்டுறது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஓமங்கள், அதை பார்த்தா 9வது நாள் கண்டிப்பாக ஓமம் பண்ணணுமா, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுடைய சம்பாதனையே 100 ரூபாய் கூட கிடைக்காது.
அப்போ கஷ்டப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமங்கள் செய்ய முடியாதுன்னு விட்டுருப்பாங்க தவிர, ஆனால் செய்யக்கூடாது அப்படின்ற சாஸ்திரம்லாம் கண்டிப்பாக கிடையாது. இந்த ருது ஆன பெண்களுக்கு ஹோமம் முக்கியமாக உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ருது ஆகும்போது அந்த பொண்ணுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் சோர்வு ஏற்படுது. அப்போ வந்து பிராமணாக்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தர்பையில் கீழே போட்டுட்டு அது மேலே உட்கார வைப்பாள். அரிசி வந்து ஆன்டிபயோட்டிக், அது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் உஷ்ணம், அது வந்து பார்த்தீங்கன்னா மனைக்கிட்ட கீழே வச்சுட்டு ஒரு வெள்ளை துணி விரிப்பாள், அது மேலே உட்கார வச்சு சுக்லாமதனம் தலையில் கொட்டிடும். சுக்லாம் அப்படின்னா வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்கிற சுரவியானது அந்த பெண்ணுக்கு வரணும். ஓம்போம் பிராணாயாமம் அது பெண்களுக்கு கிடையாது. அப்போ மம பாத்தம்னு சொல்கிறோம். மம என்றால் என்னுடைய, பார்த்தம் என்ற உலகம். இந்த உலக கூத்தக்கூடிய எல்லா ஜீவராசியிலும் அந்த பெண்ணுக்கு அடிமையாகி அவருடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஓமங்கள் செய்யப்படுகிறது. அதே மாதிரி தீர்த்தம், தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான பொருள் உண்டு. அதே மாதிரி பஞ்சபூதங்கள், குல தேவதங்கள், இஷ்ட தேவதைகள் எல்லாத்தையும் ஆவணம் பண்ணி அதுக்கான பீஜ மந்திரங்கள் ஓம் ப்ரீம் ஸ்ரீம் க்ளீம் தம் கங் கணபதியே வர வரதே சர்வஜனதனமே வசமானாய சுவாங்வா அப்படிங்கன்னா நம்ம ஒரு ஒவ்வொரு மனுஷனுக்குரிய ஏழு சக்கரங்கள், ஓம் நமது பிரபஞ்ச சத்தியமும், ஸ்ரீம் நமது சகசநாமமும், ரீம் நமது பார்த்தீங்கன்னா அஞ்சனாவும், அதே மாதிரி விதுசுத்தி ஹ்ரீம் நமதும், க்ளீம் நமது ஒரு தொப்புள் கொடியும், அப்புறம் கம் நமது பார்த்தீங்கன்னா மூலாதாரம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம உயிரணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய சுரபிகளும் சுரக்கிறதுக்கான ஒரு மந்திரங்கள் தான். இதை வந்து நம்ம சொல்லும்போது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கராசம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகுது. அதுக்காக தான் அந்த காலத்தில் வந்து இந்த ஓம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் கங் கங்கணபதியே வர வரத சர்வ ஜனதனமே வர வரத என்ன, அந்த சர்வ ஜனமும் இந்த பெண்ணுக்கு வந்து அடிமையாகணுன்றக்காக அந்த கணபதி ஓம மாதிரி செஞ்சுட்டு அதில் ஓம திரவியங்கள் 108 ஓம திரவியம் போடுவாள். அந்த 108 ஓம திரவியங்கள் போடும்போது இயற்கையாகவே நோயை சுற்றி வந்து அந்த பொண்ணுக்கு உருவாகும். அதே மாதிரி பஞ்ச கவ்யம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த பஞ்ச கவ்யம் சொல்கிறது பால் தயிர் பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் தயிர் கோமியம் சாணி நெய் இந்த அஞ்சு பொருளோடு வாழைப்பழம் வெல்லம் சேர்த்து அதை பார்த்தீங்கன்னா பஞ்சகவியன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயிர்களுக்கு வந்து செம்மையாக வராதுக்காக போடுவாள். அதாவது பூச்சிகள் வராது, பயிர்கள் செம்மையாக வரணும். அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான உருவ வந்து உணவு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் இன்னமும் பார்த்தீங்கன்னா வட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகவியம் தெரிவிக்கிறது உண்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உடலில் வந்து அந்த தேமில் இருக்கக்கூடிய உஷ்ணங்கள், அதே மாதிரி உடல் அவதிகள், உடல் சோர்வு இதுவும் அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணை தொடரும்போது மற்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பேக்டீரியாஸ் வந்து நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக தான் பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது தரா. இப்போல்லாம் சில பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா பால் தயிர் அதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை போட்டு வெள்ளை போட்டு தேனை போட்டு என்னென்னமோ போட்டு கலந்து தந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த பாட்டில் கொடுக்கக்கூடிய அஞ்சு பொருள் பால் தயிர் பால் நெய் கோமியம் சாணம் இந்த அந்த பொருளை கலந்து அதில் வாழைப்பழம் வெள்ளம் சேர்த்து அந்த தீர்த்தமாக கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிட அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இப்போ பாலே பிடிக்கிறதுல அது வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாள் நம்ம போகிறதுல, அது மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக இது சாப்பிடணும்னு பெரியவா தான் அதுக்கான விஷயங்கள் சொல்லணும். அதுக்காக தான் எந்த ஒரு சுபங்கள் செய்யும் போதும் கெட்ட விஷயங்கள் செய்யும் போதும் இந்த பாலை தந்து சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுவாள். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து சந்தனம் பூசுவாள். அதாவது சந்தனம் அது 9 நாள் முடிகிற வேலை வெளியே போகக்கூடாதுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த முதல் ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரத்தப்போக்கானது உடலில் ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து சேவ் பண்ணிவிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த 9 நாளும் வீட்டு வெளியே வந்து வராமல் பச்சை ஓலை பின்னி அதில் உக்கார வச்சுட்டோம். அந்த பச்சை ஓலையை வந்து உக்கார வைக்கிறதுக்கு முந்தினால் வந்து நைட்டில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா 1 மணிலிருந்து 3 மணிக்குள்ளே எரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் தான் துருதேவாதிகள்லாம் சுற்றிட்டு இருக்கும். அந்த 3 ரோடு கூட இடத்துல தான் துருதேவாதிகளுக்குன்னு சொல்கிறார். இந்த 3 ரோடு கூட இடத்துல இந்த துருதேவாதிகள் சுற்றிக்கூடிய இடத்துல இந்த ஓலையை கொடுக்கும் போது அந்த ஆன்டிபயட் வந்து ரிமூவ் ஆகுது, அதாவது நீக்கப்படுது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து ஹோமங்கள் பண்ணிவிட்டு அந்த பூஜைகள் பண்ணிவிட்டு பெரியவா ஆசீர்வாதம்னு சொல்லுவாள். அதாவது அந்த வீட்டில் கூடிய பெரியவர்கள்லாம் வந்து இந்த பொண்ணோட ஆரம்ப காலமாக வரக்கூடிய இந்த ருது காலம் செம்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு மஞ்சள் அரிசி புஷ்பங்களை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி தாய் மாமன் மாலை போட்டு பூஜைகள் பண்ணுவது விசேஷம். இதுக்கு வந்து மண்டபம் சேவிச்சு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பத்திரிக்கை அடித்து செய்கிறதெல்லாம் வந்து நம்மளோட ஆடம்பரத்துக்காக நாகரிகம் ஆரம்பம் ஆடம்பரத்தை தேடி நம்ம போயிட்டுருக்கோமே தவிர இது சாஸ்திரம் கிடையாது. என்னால் முடியல வட்டி வாங்கி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். அது வந்து நம்மளால் ஏற்படுத்த கொடுத்துருக்குது. அதே மாதிரி சொந்த பந்தங்களுக்கு இந்த வீட்டில் இன்னும் வீட்டில் பிறந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டதே இந்த விசேஷம். அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 9வது நாள் பார்த்திங்கன்னா ஓமங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நலங்கு வைக்குதல், அதாவது நலங்கு சுண்ணாம்பு மஞ்சள் கலந்து அதை கற்பனை ஏற்றலாம். அதாவது சுண்ணாம்பில் வந்து கேல்சியம் இருக்குது, மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நோயை சுற்றி இருக்குது. அதில் வந்து வெத்தலை வந்து வெட்டிலை அப்படின்னு சொல்லுவாள். அதாவது எந்த இடத்துல அது இருக்கோ அந்த இடத்துல வந்து சுத்திகரிக்கப்படும். அதாவது பூச்சிகளோட கடி கூட பார்த்தீங்கன்னா வெத்தலை மிளகு வச்சு சாப்பிட்டோம்னா தெரிந்துடும். அதனால் அந்த வெத்தலையில் வந்து கற்பூரம் பெட்ரோலியம், கற்பூரம் எரியத்துக்கு வந்து ஆக்சிஜன் தேவை. இந்த பொருட்கள் எல்லாம் சேர்ந்து வினை புரிந்து அந்த பெண்ணோட அந்த முகத்துக்கிட்ட காட்டும் போது
அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் இந்த சோர்வுகள் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியானது உருவாகுது. இது வந்து அந்த காலத்தில் ஆன்மீகமாக சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த காலத்தில் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் அறிவியல் மாறினாலும் அந்த காலத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக தான் ஆராய்ச்சி செய்து அதை வந்து பலர் அறிந்து தெய்வம் என்ற பெயரில் சொல்லும்போது நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோட யானை மலம் தும்பிக்கும் மனுஷன் மலம் நம்பிக்கைகள் என்பார். அந்த நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அதோட பலாபலம் முழுமையாக கிடைக்கும் என்பதற்காக தான் அந்த காலத்தில் சுவாமி வச்சு எல்லாம் பண்ணான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த செய்யக்கூடிய அந்த மஞ்சள் நீராட்டுவையானது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்கிறேன்னு அவசியம் இல்லை, செய்கிறது சிறப்பாக. அதை பார்த்தீங்கன்னா மன நிறைவோடு அந்த பெண் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதத்தோடு பண்ணும்போது அந்த பெண்ணோட வாழ்க்கை பலன் வந்து நல்லாயிருக்கும். இந்த ருது புண்ணியாதத்தை அதாவது ருது ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா சித்தப்பா கிடைக்கும் பெரியப்பா கிடைக்கும் அப்படிலாம் கேட்பான். அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் வந்து சரியான நேரத்தை குறிக்கிறோமான்னு கண்டிப்பாக கிடையாது. முதல் முதல் ஆகிற டைமை பார்த்து கரெக்டாக ஏற்றிச்சிருந்தா அதோட பலன் வந்து அக்யூட்டாக இருக்கும். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா, என்ன கலர் வீட்டில் வாசிக்கிறாங்க, அதே மாதிரி தகப்பன் என்ன தொழில் செய்கிறார், இது மாதிரி எல்லா வகையான விஷயங்களும் சொல்லலாம். இப்போ குழந்தைகளே அதை பார்த்தீங்கன்னா அந்த சில இந்த வெள்ளக கோழின்னு சொல்கிறார் பாய்லர் கோழிகள் அதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த உடல் வந்து அதாவது வளர்ச்சி வந்து சீக்கிரமாக தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியாமல் போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணியாதனம் கண்டிப்பாக உண்டு. பஞ்சகவ்யம் ஐயர்கள் தராளனோட கேட்டு வாங்கி தாங்க. அதே மாதிரி சடங்கு பண்ணுறது எந்தளவுக்கு விசேஷமாக பண்ணுறீங்கன்னு அவசியம் இல்லை. ஆனால் சந்தனம் பூசி ஆழம் எடுத்து மஞ்சள் அரிசி அச்சதை போட்டு நமஸ்கரிக்க எல்லா வகையான சுகமும் பெருகும். இது சித்தர் வாக்கு சிவன் வாக்கு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோவில் தொடர்ந்துருங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண பண்ணதான் நம்ம வீடியோவை வந்து கண்டினியூ பண்ண முடியும். அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிவனோட ஆசீர்வாதம் சித்தரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் எல்லா வகையான சௌபாகியம் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். நமக்கு சிவாயம், நமக்கு சிவாயம். சித்தடி போட்டி, சிவனடி போட்டி.